நாம் இப்போ வந்து விக்கி மூலம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து மிதக்கு விக்கினர்கள் பட்டையை எப்படி உருவாக்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே போகிறோம். எழுத்துணர்வு சரியாக இல்லை, அது சரியாக வர்றதுக்கு என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிறத நீக்கிறோம். அதை வந்து இதை அழுத்தினீங்கன்னா புதிய இது வரும், புதிய எழுத்துணர்வு வரும். அது வந்த பிறகு இதை நெல் வயலுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீக்கிடுங்க. ஏன்னா அது படம், படத்தை உருவாக்குறதுக்கு இந்த இதை அழுத்தினீங்கன்னா ஒரு தத்தல் வரும். இதை அழுத்தி இப்படி வந்து படத்தை நீங்கள் உருவாக்கலாம். அது போனதில் பதிவில் சொல்லியிருக்கேன். சரி, உருவாக்கியாச்சு. இப்போ இந்த முன்தோற்றம் பார்த்திங்கன்னா அந்த படங்கள் வந்திருக்கோம், புதுசான எழுத்துணரையும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அதில் அப்படின்னா, அந்த 15 நெல் வயல்லேருந்து ஒரு அடுத்த வரி, இங்கே அடுத்த வரியில் தான் இருக்கு, ஆனால் இங்கே வந்து ஒன்றா இருக்கிறது காரணம் நீங்கள் அடுத்த வரைக்கும் இது கொண்டு போயிடணும். ஒரு வரி இடைவெளி இருந்தால் தான் அங்கே வரும், சரியா? இப்போ இந்த நெல் வயல் அப்படிங்கிறது நம்ம வந்து குறியீடில் கொண்டாடணும் இல்லைங்களா. அந்த குறியீடு ஏன் இங்கே இல்லைன்னா, இந்த கூட்டல் குறிங்க பாருங்கள், அழுத்தினீங்கன்னா இப்படி வரும், திருப்பி அழுத்தினீங்கன்னா விக்கி நிரல் போயிடும், சரிங்களா? இந்த கூட்டல் குறியில் அதை அழுத்திட்டு நடுவில் இருக்குது, பெருசாக இருக்குது, தடிமனாக இருக்குது, ஒரே ஒரு அழுத்து பண்ணினீங்கன்னா போதும், நடுவில் தடிமனாகவும் பெருசாக வந்துடும். பாரு, இப்படி அழுத்தினீங்கன்னா போதும், சரிங்களா? இப்போ முன்தோற்றம் பாருங்கள், நிரலை தேடி பிடிச்சி செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அது எக்ஸுங்கிறத எடுத்துருங்க, எக்ஸ் போட போட பெருசாகும். அதுமாதிரி 4 எக்ஸ் போடலாம். இப்படி முன்தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எழுத்து எல்லாமே சரியாக இருக்கும். சேமிச்சிருங்க. இப்போ சேமித்த பிறகு அப்புறம் நீங்கள் திறந்து அடுத்தடுத்த வரைக்கும் கொண்டு போயிடுங்க. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.